அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இது ஜனநாயக நாடு இல்ல சனாதன நாடு என்று மீண்டும் பாரதிய ஜனதா நிறுவி உள்ளது. உலக அரசியல் என்ற மைதானத்துல பாரதிய ஜனதா கிளீன் போல்ட் ஆகி உள்ளது. அது குறித்து தான் இந்த காணொலியில பேச போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நீ இந்த வரி நீ என்ன வேணாலும் ஜி, நான் சத்தியத்தின் மகன், என்னை வீழ்த்துவதென்பது சரித்திரத்திலே வாய்ப்பில்லை. கடந்த சனிக்கிழமை 14/10/2023 அன்னைக்கு குஜராத் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல இந்தியா வெற்றி பெறுது. ரோஹித் சர்மாவினுடைய அதிரடியின் காரணமாக இந்தியா வெற்றி பெற்றது மகிழ்ச்சி தான். ஆனால் பாகிஸ்தான் அணியின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வீரர்களான முகமது ரிஸ்வான் மற்றும் பாபர் அசாம் அவர்கள் இருவரும் பெவிலியன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும் பொழுது அரங்கமெங்கும் கூடியிருந்த சனநாயகவாதிகள், இவர்களோட பார்வையில சனநாயகவாதிகள்னா யாரு, சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சனநாயகவாதிகள். பாரதிய ஜனதா பார்வையிலையும் இந்துத்துவ பார்வையிலையும் அப்படித்தான் நம்ம சொல்லணும். இந்த சனாதனவாதிகள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்புறாங்க. உலக அரங்கில முகம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படுது. இந்தியாவில் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. அந்த விளையாட்டு போட்டியில இப்படி ஜெய் ஸ்ரீராம் என்று விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் அதையும் மதமாகவும் அரசியலாகவும் பார்க்கக்கூடிய இந்த இழிவான பிறவிகள் கிட்ட நம்ம என்ன சொல்றது? உலக அரங்கில இந்தியாவிற்கே மிகப்பெரிய தலைமுடிவாக இதை நம்ம பார்க்கிறோம். இந்த விளையாட்டு போட்டி நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல 10வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செரிமோனி, அதாவது ஒரு தொடக்க விழா மாதிரி நடத்துறாங்க. தொடக்க விழா எந்த இடத்துலயும் குறிப்பிடல, ஆனால் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது அப்படின்னா முதல் போட்டிக்கு முன்னாடிதான் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்பெல்லாம் நிகழ்ச்சி நடத்தாம 10வது ஆட்டம் கடந்த சனிக்கிழமை இந்த அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல அப்பதான் ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழா எங்கிலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜெய் ஸ்ரீராம் கோஷமும் அவரோட பாடல்களும் தான். ஒவ்வொரு ஓவர்களுக்கு அப்புறமுமே இந்த ஆதி குருஷோட படத்துல வரக்கூடிய அந்த ஜெய் ஸ்ரீராம் பாடல் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இது எப்படி ஒரு விளையாட்டாகும்? ஹைதராபாத்ல இதே பாகிஸ்தான் அணி பயிற்சி மேற்கொள்றாங்க. இந்த விளையாட்டு போட்டிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி பத்து நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல பயிற்சி மேற்கொள்றாங்க. 2 ஆட்டங்கள்ல வந்து கலந்துக்கிறாங்க பாகிஸ்தான் அணி. அங்கிருந்து முகமது ரிஸ்வான் அவர்கள் வெளியே வரும்போது, அந்த அகமதாபாத் மேட்ச்க்கு வரும்போது அவர் சொல்லிட்டு வர்றாரு, பிரஸ் பீப்புள்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? இங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களையும் வந்து மிகவும் உற்சாகப்படுத்தினாங்க, எங்களையும் சரி இலங்கை வீரர்களையும் ரொம்ப உற்சாகப்படுத்தி எங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி முகமது ரிஸ்வான் அவர்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த நபர்களைத்தான் மனம் சுளிக்கும் வகையில நம்ம நடந்துட்டோம். நாம கிடையாது, அந்த சனாதனவாதிகள் அப்படி கட்டமைப்பு செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஜெய்ஷா அவர்களும் அந்த பாரதிய ஜனதா கோஷ்டிகளும். இந்த போட்டி வந்து ஐசிசி நடத்தின மாதிரி இல்ல, பிசிசிஐ நடத்தின மாதிரி இருக்கு என்று இந்த பாகிஸ்தான் அணியினுடைய கோச் மிக்கி ஆர்த்தர் அவர்கள் சொல்றார். இது வந்து இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு முகம் சுளிக்கும் வகையில இருக்கு என்று அந்த கோச் அவர் சொல்லிட்டார். இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதா? இங்க வந்து 2 அணிகள் விளையாடுறாங்க. அவர்களை நீங்க இஸ்லாமியர்களா பார்க்க கூடாது, அவர்களை விளையாட்டு வீரர்களாகத்தான் நம்ம பார்க்கணும். இந்துக்களாக பார்க்க கூடாது, விளையாட்டு வீரர்களாகத்தான் பார்க்கணும். இதை போன்றே ஒரு ஆட்டம் 1999 சென்னையில் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு டெஸ்ட் போட்டி. அந்த டெஸ்ட் போட்டியில சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மிகுந்த போராட்டத்தை மிகுந்த ஒரு வழியோடு விளையாடிட்டு இருக்கிறாரு. அந்த மேட்ச்ல வந்து அவர் ஸ்கோர் பண்றாரு. அப்படி ஸ்கோர் பண்ணியும் அந்த மேட்ச்ல வந்து ஒரு 12 ரன்கள் வித்தியாசத்துல நம்ம இந்தியா வந்து தோத்து போறோம். நல்ல கடுமையான ஆட்டம். அப்பையும் கூட இங்க சென்னையில் இருந்த ரசிகர்கள் பாகிஸ்தான் வீரர்களை உற்சாகப்படுத்தினாங்க. பாகிஸ்தான் வீரர்கள் அந்த மைதானம் எங்கும் சுற்றி அவங்களுடைய அந்த ஆதரவை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சரியான விளையாட்டா இருக்க முடியும், இப்படி ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது இது நல்லா இருக்கா? எதிர்த்தரப்பினர், விளையாடக்கூடிய எதிரணியினர் அவர்களையும் சேர்த்து உற்சாகப்படுத்துவது தான் ஒரு சரியான ஒரு ரசிகர்களுக்கான ஒரு உத்வேகமான ஒரு செயலாக இருக்க முடியும். இப்படி பண்றது சரியான செயலா? ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறது. இது நடத்தின மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவரு மிக்கி ஆர்த்தர் சொன்னது போல இது வந்து
ஐசிசி நடத்துன மாதிரி தெரியல, பிசிசிஐ நடத்துன மாதிரி தான் தெரிஞ்சது. அப்படித்தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு ஓவர்களுக்கு மத்தியிலையும் ஜெய் ஸ்ரீராம்னு பாட்டு போடுறீங்க, ஆதி புருஷில் வர பாட்டு. இது எதன் அடிப்படையில் இப்படி தான் போடுறீங்க? எதன் அடிப்படையில் போடுறீங்க? ஜெய்ஷாவினுடைய கட்டளைக்கு இணங்கி பண்ணீங்களா? கட்டளைக்கு இணங்கி பண்ணீங்களா? திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி சகேத் கோகலே அவர்கள் தெளிவுரை சொல்லிட்டார், தெளிவுரை சொல்லிட்டார், நீங்கள் 2026 நடக்க இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் நரேந்திர மோடி. ஆனால் அதற்கு தகுதியாக உள்ளதா பாரதிய ஜனதா அரசாங்கம் என்று போட்டு உடைச்சிட்டாரு ட்விட்டர் தளத்தில். அதுக்கு பதில் சொல்ல துப்புக்கட்டு இன்னைக்கு இருக்கிறீங்க நீங்க, இருக்கின்றீர்கள். ஒருத்தர் இன்னொருத்தர், நம்ம தமிழ்நாடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்றாரு, விளையாட்டை விளையாட்டா பாருங்க, எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துக்கிறோம், ஆனால் நீங்கள் தர்மத்தை தர்மமாக பார்க்க வேண்டும் இல்லையா அப்படிங்கிறார். எந்த தர்மத்தை? சனாதன தர்மத்தை நீங்கள் தர்மமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி? பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிரு, கணவர் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், பெண்கள் படிக்கக்கூடாது, உயர் சாதிய கோட்பாடை ஏற்றுக்கோ, நால்வர்ண கோட்பாடை ஏற்றுக்கோ, ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவனாக தான் படிக்காத இப்படிங்கிற இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கங்கன்னு சொல்லி யார் சொல்கிறது? சொல்கிறார் ஒருத்தர். யாருன்னு கேட்டிங்கன்னா அதே அந்த நாலு வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரர் தான், சூத்திரர் தான். அவங்களோட பார்வைக்கு நானும் சரி, அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சரி, அனைவருமே சூத்திரர்கள் தான். அந்த ஒரு புரிதலே அவருக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம அதை தெளிவுரை பேசி பயனில்லை அவருக்கு. அவர் அடிப்படையாக ஒரு அடிமையாக இருக்கணும்னு நினச்சிட்டாரு, இதில் அடிமையாக இருந்துட்டு போகிறார். அதுக்காக நாமும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாது இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் போடுறது கோயிலில் போய் போடு, கோயிலில் போடு, ராமர் கோயிலில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, எல்லாமே சொல்லு. ஒரு சின்ன பையன் அந்த மைதானத்தில் இருந்து ஒரு சின்ன பையன்ட்ட இன்னொருத்தர் கேட்கிறார், என்ன சொல்றீங்க அப்படின்ற. அந்த பையன் என்ன சொல்றான்னா, கணபதி பாபா மோரியா அப்படிங்கிறான். அப்படி என்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்படி சொன்னால் வந்து இந்தியா வெற்றி பெறும். என்னுடைய வயதில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த போதும் சரி, இப்போதும் சரி, நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள், விளையாடிட்டு இருக்கவரை சச்சின் டெண்டுல்கர் சச்சின் சச்சின் என்று சொல்லுவோம், கோலி கோலி என்று சொல்லுவோம், தோனி தோனி என்று சொல்லுவோம். அவங்கள ஊக்குவிச்சு அதில் வெற்றி பெறுங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சிறுவன் மனதிலையுமே கணபதி பாபா மோரியா என்று சொன்னால் இந்தியா வெற்றி பெறும் என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? அவன் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வரணுனாலும் அவங்க அப்பா உழைச்ச பணத்துலையும் அவங்க அம்மா உழைச்ச பணத்துலையும் தான் உள்ளே வந்திருக்க முடியும். கணபதி பாபா மோரியான்னு சொன்னால் உள்ள விட்டுருவாங்களா? உள்ளே விட்டுருவாங்களா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் உள்ளே விட்டு விடுவார்களா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் ஒரு வாகனம் வந்து விடுமா? ஒரு வண்டி வாங்கி டூ வீலர் வாங்கிட முடியுமா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் ஒரு கார் வாங்கிட முடியுமா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் ஒரு வீடு வாங்கிட முடியுமா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் நீங்கள் இருந்த இடத்துக்கு சோறு வந்துடுமாடா, சோறு வந்து விடுமா? என்ன போலியான தோற்றத்தை இப்படி உருவாக்கி வச்சுருக்கிறீங்க? ஆனால் தமிழ்நாட்டில் இந்த பருப்பு வேகாதப்பா. நாங்கள் வெளிப்படையாக தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இது சொல்லியிருந்தார் பேட்டியில், விளையாட்டே விளையாட்டாக பார்க்கணும், நீ இங்கே விளையாடுற, இங்கே விளையாடும்போது நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற, நாளைக்கு நம்ம இந்திய வீரர்கள் வெளியே போய் இங்கே விளையாடும்பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? இஸ்லாமிய நாடுகளில் விளையாடும்போது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா? கிறித்தவ நாடுகளில் விளையாடும் போது என்ன சொல்லுவாங்க? இது ஒரு மத தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா? அப்படி என்று அண்ணன் சீமானவர்கள் கேட்டார். அண்ணன் சீமானவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களின் கருத்திலே ஏற்று நாங்களும் சொல்கிறோம், பி சாரி பாகிஸ்தான். இதை சொல்வதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் உங்கள் முன்னோர்கள், உங்களுடைய தகப்பனாராக இருக்கலாம், உங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம், எங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய முன்னோர்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தவர்கள். இந்தியாவினுடைய விடுதலைக்கு உங்களுடைய பங்கும் இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தில் நாங்களும் சொல்கிறோம். இந்த சனாதனவாதிகள் செய்த தவறுக்காக நாங்களும் சொல்கிறோம், வி சாரி பாகிஸ்தான்.